வெல்கம் பேக் டு சேனல் லைக் ட்ரெண்டி ஃபேஷன். ஃபேஷன்னா உங்களுக்கு ரொம்ப பேஷனா அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக. இந்த வீடியோல ஹவ் டு லுக் பெட்டர் இன் போட்டோஸ் அதான் பார்க்க போறோம். எப்படி போஸ் கொடுக்கணும், எப்படி போஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு டீடைல்ஸ். நான் வந்து கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணணும், கேமராமேன் சைடு சொல்லல. ஸோ நோ டெக்னிக்கல் டிப்ஸ் அண்டால், ஒன்லி நம்ம சைடு நம்ம எப்படி அந்த கேமராவுக்கு போஸ் கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான். எஸ்பெஷலி நீங்க வந்து ஒரு பிளஸ் சைஸ் உமனா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா, மை நேம் இஸ் சங்கீதா, ஐ அம் த ஃபவுண்டர் ஆஃப் லைக் ட்ரெண்டி ஃபேஷன்ஸ். நான் நிறைய எத்ரி வியூர்ஸ், மேக்ஸி வியூர்ஸ், குட்டா செட்ஸ் எல்லாமே ரொம்ப எலிகண்டா காமிக்கிற மாதிரியான நிறைய ட்ரெஸ்ஸஸ் டிசைன் பண்ணிருக்கேன். அது நீங்க வாங்கணும் அப்படின்னா www.likeandyfashion.com நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரெஸ் கூட நான் டிசைன் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் பீச் கலர், உள்ள வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் மேக்ஸி கிரஷ்டு ஃபேப்ரிக் அண்ட் மேலே வந்து ஒரு ஆர்கன்சா ஃபேப்ரிக்கலான வேஸ்ட் கோட். ஸோ நான் எஸ்பெஷலி கலர் யூனிக்காக பார்ப்பேன், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் டெக்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரெஸ்ல எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ஆகும். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ட்ரெஸ் டு லுக் குட் இன் போட்டோஸ். அண்ட் கம்மிங் பேக் டு த டாபிக், எப்படி நீங்க போட்டோக்கு போஸ் கொடுக்கணும். மாமா எத்துல ஹனி மலாய் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஹனி மலாய் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர், ஸோ இந்த ரெண்டுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கே தெரியும் ஹனி அப்படின்னாலே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. மலாய் அப்படின்னு நம்ம ஃபேஸை ரொம்ப நல்லா சூத்தனை பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. அது போக இந்த ஃபேஸ் வாஷ்ல விட்டமின் இ அண்ட் கோகோனட் ஆயில் கூட இருக்கு. மாய்ஸ்சரைசர்ல ஆலோவேரா அண்ட் ஜிசம் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டிங்கா ஹெல்த்தி க்ளோயிங்கா வச்சுக்குது. அண்ட் மாமாயத் ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், இந்தியன் பிராண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவ். எல்லாம் 2020 கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். அண்ட் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அமேசான், பிளிப்கார்ட், பர்பிள், நைகா அண்ட் அவங்களுடைய அஃபிஷியல் ஆப்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்களுடைய பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஆப்ல, அமேசான்ல, ஃபர்ஸ்ட் ப்ரைல கூட நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் நியர்பை ஸ்டோர்ஸ்ல கூட அவைலபிளா இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்க ஆர்டர் பண்ற ஒவ்வொரு ஆர்டருக்கும் அவங்க ஒரு ட்ரீயை பிளான் பண்றாங்க, அதோட எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், நம்ம வந்து போட்டோல அழகா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அவுட்ஃபிட் பியூட்டிஃபுல்லா இருக்கணும், நம்மளுடைய ஹேர் ஸ்டைல் ப்ராப்பரா இருக்கணும், நம்மளுடைய மேக்கப் சிம்பிளா இருந்தாலும் நீட்டா இருக்கும். ஸோ இது மூணுமே இல்லாம நம்ம ஒரு போட்டோ எடுத்துருவோம், அதை கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னடா இந்த போட்டோல இந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டுருவோம், ஏன்னா இப்படி தலை வர இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே அந்த போட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ இனிமே அந்த ஃபீலிங்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதுக்காண்டி செலவு பண்ணி நம்ம நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கோமா, ப்ராப்பரா, நீட் மீன்ஸ் விச் இஸ் ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கோமா, ஹேர் ஸ்டைல் ப்ராப்பரா இருக்கா, சிம்பிள் மேக்கப்பாவது இருக்கா. ஏன்னா நம்ம நேச்சுரல் லுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்பே இல்லாம போட்டோ எடுப்போம். பட் ரொம்ப அழகா இருந்தா மேக்கப் தேவையில்லைதான், பட் கொஞ்சமாவது மேக்கப் போட்டுக்கிறது வந்து நல்லதான் இருக்கும், அதுலயும் நம்ம நேச்சுரல் லுக் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ சிம்பிள் மேக்கப், நீட்லி கோம்ப் ஹேர் அண்ட் அ பியூட்டிஃபுல் அவுட்ஃபிட், இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் அவுட்ஃபிட். ஸோ இது மூணுமே வெரி மஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், நம்ம வந்து போட்டோல அழகா இருக்கணும் அப்படின்னா. இப்போ அவுட்ஃபிட், ஹேர் ஸ்டைல், மேக்கப் இதெல்லாமே ப்ராப்பரா இருக்கு. இப்போ எப்படி போஸ் கொடுக்கணும் அப்படின்னா, எப்பயுமே நம்மளுடைய லென்ஸுக்கு நேரா இப்படி நின்னோம் அப்படின்னா நம்மளுடைய சர்ஃபேஸ் அப்படியே தெரியும். இப்போ நீங்க வந்து எக்ஸலா இருக்கலாம், டபுள் எக்ஸலா இருக்கலாம், ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் கூட இருக்கலாம், பட் நீங்க லென்ஸுக்கு நேரா அப்படி நின்னீங்க அப்படின்னா உங்களுடைய ஷோல்டர் அகலம் வரைக்கும் அப்படியே உங்களுக்கு தெரியும். நீங்க இப்படி டேர்ன் பண்ணி நின்னீங்க அப்படின்னா உங்களுடைய பட் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த பட் அப்படியே தெரியும், உங்களுடைய ஸ்டொமக் அப்படியே தெரியும். ஸோ நீங்க 0 degree இருக்கக்கூடாது, 90 degree இருக்கக்கூடாது. ஸோ இன்ஸ்டெட் யூ ஜஸ்ட் டில்ட் ஸ்லைட்லி. ஸோ ஒரு 45 degree ஆங்கிள் நீங்க நிக்கிறப்போ உங்களுடைய சர்ஃபேஸ் அப்படியே குறைஞ்ச மாதிரி தெரியும், அண்ட் உங்களுடைய பட் அவ்வளவா தெரியாது. அண்ட் தொப்ப தெரியுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா ஜஸ்ட் கையை எப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொப்ப தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் மெயின்டைன் பண்ணுங்க, எப்பயுமே லென்ஸுக்கு நேரா நிக்க கூடாது, எப்பயுமே ஒரு 45 degree ஆங்கிள் இப்படி நிக்கணும். அண்ட் செகண்ட் ஒன், உங்க ஹேண்ட் பொசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க உங்க ஆர்ம்ஸ் எப்படி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உங்க ஆர்ம்ஸ் பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப பாடியை டச் பண்ணி அதை வைக்க வைக்க அது இன்னும் பெருசா அகலமா தெரியும். ஸோ எப்பயுமே போட்டோ நம்ம பாடியை விட கொஞ்சம் கை இப்படி லூஸா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி போஸ் கொடுத்தா அது ரொம்ப நேச்சுரலான லுக் கொடுக்கும். ஸோ நீங்க இப்படி இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல திரும்பி இருக்கீங்க, சாரி நான் வந்து இப்போ ரைட் சைட்ல திரும்பிருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்க கை வந்து இப்படி இருக்கணும். இதே இது நீங்க லெஃப்ட் சைட்ல திரும்பி 45 degree நிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட் பொசிஷன் இப்படி இருக்கும். ஸோ இதை நீங்க இன்ஸ்டன்ட் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அகெயின் உங்க ஹேண்டு லென்ஸுக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ இது இன்னும் ரொம்ப பெருசா தெரியறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ எப்பயுமே லென்ஸுக்கு பக்கத்துல நம்ம ஆர்ம்ஸை காமிச்சோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு அழகா இருக்காது. ஸோ இதை எப்படி ஹேண்ட் பண்ணிட்டு இதை இப்படி கொடுத்துடலாம்.
இப்போ லென்ஸுக்கு பக்கத்துல ஆர்ம்ஸ் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தள்ளி இப்படி பேக்வர்டா இருக்கிறதுனால நம்மளுடைய ஆர்ம்ஸோட சைஸ் அவ்வளவு பெருசா தெரியாது. நீங்க இன்னும் ஆர்ம்ஸோட சைஸ் சின்னதா தெரியும் அப்படின்னா இன்னும் உங்க பாடியை விட இந்த ஆர்ம்ஸை கொஞ்சம் இப்படி விலக்கி இப்படி வைக்கிறப்போ அது இன்னும் சைஸ் வந்து கம்மியா தெரியும். ஸோ எவ்வளவு தூரத்துக்கு உங்க கையை வந்து பாடியில இருந்து இப்படி விலக்கி பின்னாடி தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நம்மளால ஒரு ஒரு ஆர்ம் வந்து பெருசா இருக்கு அப்படிங்கறத போட்டோல காமிக்காம இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் நம்ம வந்து போட்டோல பெட்டரா தெரியுதுக்கு. ஸோ இந்த பக்கம் திரும்புறீங்க அப்படின்னா இப்படி கை வச்சிடாதீங்க. ஸோ இந்த இந்த பக்கம் இந்த மாதிரி வைங்க, இல்லைன்னா இப்படி வைங்க, உங்க ஆர்ம்ஸை பின்னாடி வைங்க. அட் சேம் டைம் இப்படி திரும்புறீங்க அப்படின்னா இதை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சிங்க அப்படின்னா அப்படி ஆர்ம்ஸ் பெருசா தெரியும். ஸோ திஸ் ஒன் இஸ் ரைட். நவ் உங்களுடைய டம்மி ஹைட் பண்றதுக்கு ஒரு சூப்பர் திங் என்ன அப்படின்னா நீங்க துப்பட்டா போட்டிருக்கீங்க அப்படின்னா சூப்பர் உங்க துப்பட்டா வச்சு அழகா அப்படி ஹைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய கையே நமக்கு துப்பட்டா. ஸோ இந்த மாதிரி இப்படி கை மதுரக்காரனுக்கு கையே கத்திடா அந்த மாதிரி நமக்கு கையே எல்லாமே. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு வெயிஸ்ட் கிட்ட இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதை இப்படி வச்சுக்கலாம். ஸோ எங்க வந்து உங்களுக்கு டம்மி ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை வந்து நீங்க இப்படி ஹைட் பண்ணிக்கோங்க, இல்லை இப்படி ஹைட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இப்படி ஒட்டாம பாடியை விட்டு ஆர்ம்ஸை தள்ளி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவாய்ட் காமன் போசஸ். ஸோ யூஸ்வலா நம்ம எப்படி போஸ் கொடுப்போம், இப்படி இருப்போம், போட்டோக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்போம், இல்லை இப்படி கொடுத்துருப்போம். ஸோ இல்லை மேக்ஸிமம் இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி காமன் போசஸை அவாய்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நீங்க இருந்தீங்கனாலே அந்த போஸ் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோஷூட் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ஜென்ரலாக கொடுக்குற மாதிரி அப்படின்னா என்னுடைய சிக்னேச்சர் போஸ் எப்பயுமே எப்படி இருக்கும்னா ஒரு டயக்னலாக தான் கால் எப்பயுமே வச்சுருப்பேன். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக என்னைக்குமே வந்து அந்த லெக் இருந்தது அப்படின்னா அந்த போஸ் நல்லாவே இருக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாக ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இல்லை இது இப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஓல்டு போஸ் கொடுக்க தெரியாத போட்டோ கொடுத்து போஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படிலாம் இல்லாம ஜஸ்ட் எப்பயுமே வந்து காலை ஒரு டயக்னலா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்னலா வச்சுட்டு இப்படி ஒரு போஸ் கொடுக்குறப்போ அது நல்லா இருக்கும். இல்லை நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு இடுப்புல கூட இப்படி கை வச்சுட்டு இப்படி கொடுக்கலாம். ஒண்ணு காலு ஃபார்வர்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா ரிவர்ஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா இப்படி ஒரு ஒரு கால் இப்படி நம்ம இந்த கட்டவரல நிற்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதுதான் லெக் பொசிஷன். ஸோ எப்பவுமே லெக் பொசிஷன் நேராக இருக்கக்கூடாது. ஒன்று ஃப்ரண்ட்ல, இல்லைன்னா பேக்ல, இல்லைன்னா ஒரு கட்டவரல இப்படி நிற்கிற மாதிரி. ஸோ உங்களுடைய அந்த லென்த்தை வந்து நல்லா ஒரு லாங் அண்ட் ஸ்லெண்டராக உங்களை காமிச்சிக்கிற மாதிரி ஒரு லுக் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக இருப்பீங்க. அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. நம்ம குரூப்பில் நம்ம சோதனைக்குன்னே ஏதாவது ஒரு பீஸ் வந்து நம்மளோட ஒல்லியாக இருக்கும், அது வந்து நம்ம பக்கத்தில் நிற்கும். நம்ம அவங்க பக்கத்தில் நிற்கிறப்ப ஐயோ ரொம்ப குண்டா தெரியுமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள முன்னாடி ஃபார்வர்டில் விட்டுட்டு நம்ம அப்படியே அவங்க பின்னாடி நம்மளுடைய பாதி ஷோல்டர் அவங்களுக்கு பின்னாடி போயிடும், அவங்க நமக்கு முன்னாடி நிற்கும். ஸோ ஸ்லிம்மாக இருக்கிறவங்க முன்னாடியும் நம்ம வந்து பின்னாடியும் எடுத்து இப்படி அவங்க ஷோல்டரில் கை வச்சோம், இல்லை அந்த மாதிரி அது போஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாதி சர்ஃபேஸ் அவங்க பாடி மறைச்சிரும். அந்த ஃபோட்டோ பார்க்க ரொம்ப அழகாக அம்சமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஷார்ட்டா இருக்கும், ஏதாவது ஒரு ஹைட்டான பீஸ் வந்து நம்ம பக்கத்துல நிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க பக்கத்துல நம்ம வந்து ரொம்ப குள்ளமா தெரியும். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லென்ஸுக்கு பக்கத்துல வந்துடும். ஸோ நம்ம லென்ஸுக்கு பக்கத்துல வந்து முடிஞ்சா நம்ம கூட செல்ஃபி எடுக்கிறது, பூனை கூட நான் செல்ஃபி எடுக்கிறேன் சொல்லிட்டு நம்ம போய் செல்ஃபி எடுத்துடும். அப்பதான் வந்து நம்மளுடைய ஷார்ட் அப்படியே தெரியாது, அவங்களா பின்னாடி நிற்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்கள விட கொஞ்சம் ஃபார்வர்ட் நம்ம நிற்கணும், இல்லை நம்மளை விட கொஞ்சம் பின்னாடி தள்ளி அவங்க நிக்க வச்சுட்டு நம்ம வந்து இது ஒரு போஸ் அப்படின்னு சொல்லி இப்படின்னு போஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க டாலா இருந்தாலும் நம்ம குட்டையா தெரிய மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ஹேக், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யூ கேன் டிஃபைன் யுவர் வெய்ஸ்ட். வெய்ஸ்ட் இருந்தால்தானே நாங்கள் டிஃபைன் பண்றதுக்கு, எங்களுக்கு வெய்ஸ்ட் எங்க இருக்குன்னு தேடணுமே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் என்ன பண்றது, நமக்கு இருக்கிறது நம்ம தான் வந்து அசென்சுவேட் பண்ணி காமிக்கணும். ஸோ அழகா இப்படி வந்து ஒரு இடத்துல கை வச்சு இப்படி பண்ணீங்க அப்படின்னா, இப்படி ஒரு பெண்டு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு வெயிஸ்ட் அழகா வந்து டிஃபைன் ஆகும். ஸோ இங்க வந்து ஒரு கர்வ் ஆட்டோமேட்டிக்கா வரும். சி ஒரு கர்வ் இருக்குதான். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் ஜஸ்ட் இடத்துல கை வச்சு நான் இப்படி பெண்ட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு வெயிஸ்ட் இருக்கிற மாதிரியான லுக் என்னால ஒரு இல்யூஷன் கொடுக்க முடியும்.
போட்டோ போசஸ்ல. சோ இந்த மாதிரி ஒரு இடுப்புல கை வச்சு நீங்க ஒரு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். That's all. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்டோட வந்து இந்த மாதிரி நான் போட்டோ ஷூட்ஸ்க்கு எப்படி போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், ரொம்ப முன்னாடி. பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ பண்றேன். எனக்கு ரொம்ப ஜாலியா அண்ட் எக்ஸைட்டிங்கா இருக்கு. தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிது. நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். சூப்பர் சூப்பர் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எப்படி உங்களை ஸ்டைலிஷாக வச்சுக்கணும், உங்களை எப்படி கார்ஜியஸாக வந்து போர்ட்ரேட் பண்ணும், உங்களை எப்படி ஒரு எலிகன்ட் லேடியில் எலிவேட் பண்ணணும்னு சொல்லி நிறையா கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்கு, அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் உங்கள் எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் சங்கீதா சிங், பை.